திருவாரூர் மாவட்டத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு உரம் வந்ததை அறிந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் குவிந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ராஜசேகர் விவரங்கள். அந்த திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 400,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுல குறிப்பாக தற்பொழுது 75-80 நாட்கள் ஆன நிலையில நெல் பயிர்களுக்கு 2வது முறையாக உரம் அடிக்க வேண்டிய நிலையில கடந்த 20 நாட்களுக்கு மேலாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 137 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் உரத்தட்டுப்பாடு என்பது நிலவி வந்தது. ஏற்கனவே முதல் உரம் அடிக்க வேண்டிய நிலையில அப்பொழுது கூட்டுறவு சங்கங்களில் உரத்தட்டுப்பாடு நிலவியதன் காரணமாக தனியார் கடைகள்ல அதிக விலைக்கு பணம் கொடுத்து விவசாயிகள் உரம் வாங்கி அடித்திருந்தனர். இந்த நிலையில 2வது உரம் அடிக்க வேண்டிய நிலையில உரத்தட்டுப்பாடு நிலவி வந்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில பிரத்யேகமாக செய்தி ஒளிபரப்பு இருந்தோம். இந்த நிலையில இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு 150 மெட்ரிக் டன் டிஏபியும் 800 டன் யூரியாவும் வந்திருக்கிறது. இதனை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு பிரித்து அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது தென்னவராயநல்லூர் பகுதியில் உள்ள மாங்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு இந்த யூரியா வந்ததை தெரிந்த அடுத்து விவசாயிகள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள் வாங்குவதற்காக. அங்கு வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் கூறும்பொழுது ஏற்கனவே கடன் வாங்கி ஒரு ஏக்கருக்கு 10,000 முதல் 15,000 ரூபாய் செலவு செய்துள்ளோம், தற்பொழுது உரம் அடிக்க வேண்டிய நிலையில குறைந்த அளவு உரம் என்பது இப்போ வந்திருக்கிறது. இது அடுத்த கட்டமாக உரம் அடிக்கும் பொழுது போதுமானதாக இருக்காது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் போதிய அளவு யூரியா மற்றும் உரத்தை மீண்டும் வழங்க வேண்டும், தற்போது வந்திருக்கக்கூடிய உரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த நெல் பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் உரத்தட்டுப்பாடு போக்குவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். நன்றி ராஜசேகர் விரிவான விவரங்களுக்கு. புதுச்சேரியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி எலிகளுடன் இருளர் மக்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன் விவரங்கள். அந்த ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கோர்காடு கிராமத்தில் தான் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஏரிக்கரை ஓரமாக பல தலைமுறையாக பழங்குடியின இருண்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு மனைப்பட்டா கேட்டு பல முறை மனு கொடுத்தும் அரசு தரப்பில் எந்த ஒரு பதிலும் இல்லை. இதற்காக பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் அவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். எதற்கென்றால் பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் ஒரு நடைபெற்றது. நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது, விழா நடத்தப்படுகிறது. புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக அரசுக்கு தங்களது கோரிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக அரசுக்கு தங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய எலிகளை சாப்பிட்டுத்தான் இன்னும் பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். பழங்குடியின விடுதலை இயக்கத்தின் சார்பாக அதன் மாநில செயலாளர் ஏகாவரம் தலைவர் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்காக இவர்கள் நேற்று இரவு எலிகளை பிடித்து தற்போது போராட்டத்திற்காக அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் பிறகும் அரசு தங்களுக்கு மலைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். நன்றி இளமமுதன் விரிவான புரட்சியாளர் அந்த கருக்கே புரட்சியாளர்.